வெல்கம் டு ஆர்வி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மணி அடி சாஸ்திரம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வீட்டின் நீள அகலம் எவ்வளவு அடி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டினோட உள்ளளவுகள் எவ்வளோ அடி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அஸ் பர் வாஸ்துப்படி எவ்வளோ அளவுகள் வைக்கலாம் ரூமுக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அதனை பண்ணி பார்க்க போகிறோம்னா வீட்டின் உள்ளளவுகள் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 6 அடி, 8 அடி, 10 அடி இருக்கலாம், 11 அடி, 16, 17 அடி இருக்கலாம், 21, 27, 28, 30, 32, 35, 36, 41, 42, 50, 52, 54, 56, 60, 64, 66, 68, 75, 80, 84 அடி இருக்கலாம், 85 அடி இருக்கலாம், 87, 88, 89 இருக்கலாம், 90 இருக்கலாம், 92, 94, 98, 99, 100 அடி வரைக்கும் இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு வந்து அளவுகள் வந்து 6.5 அப்படின்லாம் வச்சோம்னா அது வந்து 6க்கு தான் சேரும். 6.4, 6.5 அதனால வச்சோம்னா 6க்கு தான் சேரும். அப்போ வந்து 7 அடி நம்ம வைக்கக்கூடாது. அப்போனா 7.6 அப்படின்னு வச்சோம்னா அது 8க்கு தான் சேரும். அதாவது அரை அடிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த நம்பருக்கு சேரும். அந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கிடுவோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெட்ரூமுக்கு உண்டான வாஸ்து பார்க்கலாம். அதாவது பெட்ரூமுக்கு நீள அகலம் எவ்வளோ அடி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அஸ் பர் வாஸ்துப்படி, அதாவது படுக்கையறை உள் அளவுகள், நான் சொல்கிறதெல்லாம் உள்கூடு அளவுகள், 10க்கு 10 அளவு வைக்கலாம். அடுத்து 10க்கு 11 அளவு வைக்கலாம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்னால் 10க்கு 16 வைக்கலாம், இல்லைன்னா 11க்கு 16 வைக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமையலறைக்கு உண்டான வாஸ்து, அதாவது சமையலறை உள் அளவுகள் எவ்வளோன்னு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீள அகலங்கள் சமையலறைக்கு வந்து 6க்கு 10, 6 அடிக்கு 10 அடி வைக்கலாம், 8 அடிக்கு 10 அடி வைக்கலாம். அடுத்து அப்புறம் 10 அடிக்கு 11 அடி வைக்கலாம். அடுத்து 11க்கு 11 அடி வைக்கலாம். வாஸ்துப்படி வச்சா இந்த அளவு வைக்கலாம் கிச்சனுக்கு. சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா டைனிங் காலுக்கு எவ்வளோ அடி வாஸ்துப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது உணவு கூடத்தின் உள் அளவுகள் எவ்வளோ வைக்கலான்ட்டோம். 6க்கு 10, 6 அடிக்கு 10 அடி வைக்கலாம், 8 அடிக்கு 10 அடி வைக்கலாம். அடுத்து 11 அடிக்கு 11 அடி வைக்கலாம். அதாவது டைனிங் ஹாலுக்கு வந்து வாஸ்துப்படி நமக்கு கரெக்டாக அமையும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா, அப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாலுக்கு உண்டான வாஸ்து, அதாவது ஹாலின் உள்ளளவுகள் எவ்வளோ வைக்கலாம், நீள அளவுகளை வந்து எவ்வளோ அடி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அஸ்பர் வாஸ்துப்படி. சரிங்களா, அடுத்து 10க்கு 10 அடி வைக்கலாம், 10க்கு 11 அடி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா 10க்கு 16 அடி வைக்கலாம், 10க்கு 17 அடியும் வைக்கலாம். அடுத்து 11க்கு 16 அடி வைக்கலாம், 11க்கு 17 அடி வைக்கலாம், அப்புறம் 16க்கு 16 வைக்கலாம், 10க்கு 21 வைக்கலாம், 17 அடிக்கு 21 அடி வைக்கலாம், 21 அடிக்கு 21 அடி வைக்கலாம், அப்புறம் வந்து 30க்கு 30 அடி வைக்கலாம். இந்த மாதிரி ஆளுக்கு வந்து நீள அகலங்கள் உள்கூடு அளவு வந்து வைக்கலாம் ஒரு ரூமோட அளவு. சரிங்களா, அடுத்து பூஜை அறையின் உள் அளவுகள், அதாவது பூஜை ரூமுக்கு நீள அகலங்கள் எவ்வளோ வைக்கலாம்னா 4 அடிக்கு 6 அடி வைக்கலாம், 6 அடிக்கு 6 அடி வைக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து ஸ்டோர் ரூம், ஸ்டோர் ரூமோட உள்ளளவுகள் எவ்வளோ வைக்கலாம்னா வாஸ்துப்படி 8 அடிக்கு 10 அடி வைக்கலாம், அப்புறம் இல்லைன்னா 8 அடிக்கு 8 அடி வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு. சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாத்ரூமோட உள்ளளவுகள் எவ்வளோ வைக்கலான்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம இப்போது. சரிங்களா, உள்கூடு 4க்கு 4 அடி வைக்கலாம், 6 அடிக்கு 8 அடி வைக்கலாம், அடுத்து 5 அடிக்கு 10 அடி வைக்கலாம், இல்லைன்னா 5 அடிக்கு 5 அடி வைக்கலாம். அந்த மாதிரி பாத்ரூம் வைக்கலாம். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு எவ்வளோ வைக்கலாம்னா 10 அடிக்கு 10 அடி வைக்கலாம். சரிங்களா, இதே போல் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.